ஆக்சுவலி இப்போது வந்து நாங்கள் வந்து வேக்சின் போட போகிறோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வேக்சின். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து வள்ளி ரெபேக்கா ரெண்டு பேருமே வந்து ரெண்டு டோசேஜ் போட்டு முடிச்சிட்டாங்க வேக்சினில். ஆக்சுவலி ஆமாம் என்னதுனா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் போட்டாங்க. வேக்சின்றது அவங்கவுங்களோட இஷ்டம் தான். அந்த மாதிரி வந்து ஆனால் வந்து இப்போ எங்கேயுமே அந்த வேக்சின் போகிற உள்ளே விட மாட்டாங்க. நாயை துரத்துற மாதிரி துரத்துறாங்க. அதுக்காகவே வேக்சின் போடணும் போல. எஸ்பெஷலி அந்த மாலில் நடந்த மறக்கவே மாட்டோம். இது ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா அன்னைக்கு மால் போகணும், மாலில் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்ஜெக்ஷன் போடலன்ட்டு. அப்புறம் பிவியா போகணும், எங்கே போனாலும் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன்ட்டாங்க. பட் இன்ஜெக்ஷன் வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. பட் இப்படியும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அப் டு யூ, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே. பழத்தை காட்டு வீசுகிறது கோபி, அப்படி தான் இப்போ நம்ம கதை இருக்குது. நாங்கள் வந்து இப்போ நடைப்பயணத்தில் போகிறோம். நடந்து கொண்டே லாங் டைம் நாங்கள் நடக்கிறது. ஆக்சுவலி என்னென்னா ஒரு மோர் தென் ஒரு 6 மந்த்ஸ் மேலே இருக்கும் நாங்கள் நடந்து. யா வந்து ஆக்சுவலி இப்போ என்னென்னா ஊசி போட போகிறோம். ரொம்ப பயமாக இருக்கிறன்றது. ஆக்சுவலி நான் ஒரு வெட்டிங் போகணும் இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராம் போகணும்னா கூட நான் வந்து ப்ரீவியஸாக வந்து எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன், பிளான் பண்ணியெல்லாம் பண்ண மாட்டேன். பட் அந்தந்த டேலாம் பிளான் பண்ணுவேன். பட் இந்த வேக்சின்க்கு 2 டேஸாக வந்து நான் பிளான் பண்ணுறேன். ஐ மீன் என்ன அன்னைக்கு குக் பண்ணி வச்சுட்டு போகணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி போனால் ஊசி போட்டோடனே ஜுரம் வந்துடும். ஸோ அவ்வளோ பயத்தை இந்த மீடியாஸ் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப நல்ல விஷயங்களையும் சொல்கிறாங்க, இதே மீடியா வந்து ஓவர் தேவையில்லாத பயத்தையும் புகுத்துறாங்க. ஸோ மீடியா வந்து கரெக்டான வேலை யூஸ் பண்ணால் படித்த நமக்கே இவ்வளோ ஃபியர் இருக்கும்போது பாமர மக்களுக்கெல்லாம் புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மீடியாவை எப்பவுமே கரெக்ட் வேலை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து 100% ஷியராக தெரியும், எனக்கு அதில் அவ்வளோ நாலேஜ் இருக்குது, நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், இல்லை எனக்கு வந்து இதோட பர்சனலாக எனக்கு சயின்டிஃபிக்கலாக இதோட ரீசன்ஸ் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. நீங்கள் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டுட்டு அறகுறையாக கேட்டுட்டு அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பார்க்குற மக்கள், உங்களை பார்க்குற சேனல்ஸ் பார்க்குற மக்கள் வந்து அதை நம்பி தேவையில்லாத ஃபியோக்கு போவாங்க. ஸோ அதனால வந்து ஹானஸ்டாக இருக்கணும். நம்ம என்ன ஒரு ஒரு நமக்கு வியூஸ் இருந்தாலும் சரி, 100 வியூஸ் இருந்தாலும் சரி, ஹானஸ்டாக நமக்கு அது உண்மையாக தெரிஞ்ச பட்சத்தில் மட்டும் அதை வந்து ரிவ்யூ கொடுக்கறது நல்லது. ஓகே. இப்போ வந்து எனக்கு ஊசி புதுசு கிடையாது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனால எனக்கு 3 ஊசி போட்டாங்க. ஆனால் வெல் ப்ராக்டிஸ்ட். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, இதுதான் ஐ திங்க் ஸோ. அண்ட் தென் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு வந்து டிஷ்யூ டயர் ஆச்சு பேக் சைடில். அண்ணா அதுக்கும் 2 ஊசி போட்டு நல்லா ப்ராக்டிஸாக இருக்கேன். பட் கையில் போட்டு ப்ராக்டிஸ் ஆகலை. அது ஃபர்ஸ்ட் டைம் கையில் போடுறது. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கையில் போடுறது. நினச்சா தான் போடுவாங்களா இல்லை வேற எங்கேயா போடுவாங்களா அப்படி கேட்டால் எனக்கு சிறப்பாக எடுப்பாங்களான்னு தெரியல. எல்லா இடத்துலையும் வந்து இல்லை, அங்கே 4-5 நாய்ங்க இருக்கும். ஐயோ 3 நாள் இருக்கு அங்கே. எல்லாமே ஒரு மாதிரி பண்ணுறீங்களேடா. ஒரு மாசம்
ஆக்சுவலி ரொம்ப ஜாலியாக இருக்குது, பிகாஸ் ரொம்ப நாள் ஆச்சு எந்த ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த ரொம்ப நாள் ஆச்சுங்களா. இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்த உடனே எப்படி இருக்குன்னா எந்த ஒர்க்கும் கிடையாது, அப்படியே ரிலாக்ஸாக படுத்தேன். பையன் காஃபி போட்டு கொடுத்தான், ஸோ காஃபி குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப நாள் ஆச்சு. நானும் ஜெய்யும் வந்து இந்த மாதிரி எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் அப்படியே படுத்துட்டு எங்கள் ரெண்டு பேரும் எப்படின்னா எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டோம், இப்படி படுத்துட்டு ரெண்டு பேரும் அராத்து பண்ணிக்கிட்டு காட்ஸு பேசிக்கிட்டு ஆட்டம் போட்டு பாட்டு போட்டு கொஞ்சிக்கிட்டு விளாடிக்கிட்டு அப்படியே இது ஒரே அராத்து. இத்தனை வருஷம் அப்படிதான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. கொஞ்சம் இந்த இவங்க பிலிப்பைன்ஸ் போக போகிறாங்கன்ற அந்த ஃபீலிங்கில் நாங்கள் இது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். பிகாஸ் அவங்க வந்து போகிறச்ச இதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி இந்த வேக்சின் போட்டு வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸாக ரெண்டு பேரும் படுத்துட்டு இருந்தோடனே அது அந்த மெமரிஸ் அந்த வேக்சின் போட்டுட்டு வந்த உடனே அந்த மெமரிஸ் வந்துருச்சு. இப்படி தான் படுத்துட்டு விளாடிட்டு இருப்போம் இல்லைன்ட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இப்போ அகெயின் இந்த மாதிரி வெட்டியாக படுத்துட்ருக்கோம், ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நான் எதுக்கு வந்து இப்படி வாய்ஸ் இல்லை, இவங்க வளராமே இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ. இவங்க குழந்தையாக இருக்கும்போது நான் நிறைய என்ன நினைப்பேன்னா சீக்கிரம் இவங்க பெருசாகிடணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போ என்னென்னா இவங்க குழந்தைகளாகவே இருந்திருக்கக்கூடாதா, என் கூடவே இருக்கக்கூடாதான்றதும் தோன்றுறது. பட் என்ன பண்ணுறது, காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டங்கள் மாறிட்டே இருக்கு. ஓட்டங்கள் ஓட்டி கொண்டு தான் இருக்கணும், ஓட்டை போட்டு கொண்டு தான் இருக்கும். வாக்கழுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு. ஆக்சுவலி நான் எதுக்கு சைடில் உட்காந்து ஊ ஆ பண்ணிட்டுருக்கேன்னா அவங்க பேசும்போது நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பொண்ணு சைலண்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்கூடாது, அந்த பொண்ணு எதுவும் பண்ணிகிட்ருக்கு வேலை அப்படின்னு யோசிக்கணும். அதனால தான் ஆ எப்படி பண்ணல, எனக்கு ஊசி போடும்போது ரொம்ப வலிச்சுது. ஆனால் எங்களுக்கு ஊசி போட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் இப்போ என்னமோ எங்களுக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி. வேக்சின் போட்டுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் எதுவுமே தெரியல, நடந்து வந்துட்டு இருக்கும்போது காஃப் மசிலில் பெயின் தெரிஞ்சுது, சரி ஓகே அது வாக் பண்ணதுனால இருக்கும்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து என்னமோ மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிற மாதிரி, முகம் தூக்கம் வர மாதிரி, ஏதோ சம்திங் அது நமக்கு அந்த ஃபீலிங்காக என்ன எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி ப்ரௌசியாக இருக்குது, ப்ரௌசியாக இருக்குது.